Hi friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான ஃப்ரெஷ் ப்ளூபெரி மஃபின் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸோடு இதில் இருக்குது. ஸோ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து பட்டர், சுகர், வெண்ணிலா இந்த மூணுத்தையும் போட்டு ஒரு விஸ்க் இல்லைனா ஸ்பேச்சுலாக வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து இது எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்கள் ஹேண்ட் விஸ்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 1 to 2 minutes கம்பைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 30 seconds போல் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமாட்டு நான் விஸ்க் எடுத்துட்டேன். விஸ்க் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பேச்சுலாவை வந்து யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் உப்பு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பேக்கிங் பவுடர் வந்து இதுக்கு நல்ல கம்பைன் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு கம்பைன் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பவுலில் ப்ளூபெரி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணாலும் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணலாம், பனானா எது வேணாலும். அதில் ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டு டாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பட்டர் இதில் வந்து மைதா மாவு பால் போட்டு ஸ்பேச்சுலா வச்சு மெல்ல கம்பைன் பண்ணுங்கள். மஃபின் பேட்டர் மட்டும் நீங்கள் ஓவராக பீட் பண்ணக்கூடாது. ஓவராக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மஃபின் வந்து டென்ஸ் ஆகிடும். ஸோ நான் எவ்வளோ மெல்ல ஜென்டிலாக கம்பைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கம்பைன் பண்ணுங்க. குட்டி குட்டி லம்ஸ் இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டாஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மைதா மாவு போட்டு, அதை வந்து அந்த ப்ளூபெரிஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஏன் மைதாவில் டாஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளூபெரிஸ் வந்து ஈவனாக அப்போ டிஸ்ட்ரிபியூட் ஆகும், அடியில் போய் தங்கிடாது. நீங்கள் பனானா யூஸ் பண்ணலாம், மேங்கோ யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மஃபின் பேன் வந்து லைன் பண்ணி வச்சுருக்கேன், அதில் நம்மளோட மஃபின் பேட்டரை ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு ஈவனாக டிவைட் பண்ணிடுங்க. டாப் வரைக்கும் ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த மஃபின் நல்லா உங்களுக்கு ரைஸ் ஆகி சூப்பராக வரும். ஸோ நம்ம ஈவனாக பேட்டர் வந்து டிவைட் பண்ணதுக்கப்புறமா டாப்பில் எக்ஸ்ட்ரா ப்ளூபெரிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சுகரை வந்து மேலே வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு டாப்பில் ஒரு க்ரஸ்டியான மஃபின் டாப் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம அவனில் வச்சு இதை பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நான் என்னோடய அகாரோ ஓடிஜி அவன் தான் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து 190 டிகிரி செல்சியஸ்லேருந்து 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் வச்சு ஒரு 20 to 25 minutes பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட மஃபின் ரெடி. லைட் அண்ட் ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும். என்னோடய ஓடிஜியோட லிங்க்கும் கீழே இருக்குது, இந்த கம்ப்ளீட் ரெசிபியோட லிங்க்குமே கீழே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.